Hi friends, welcome to Gracie Easy Kitchen. Coarse manchurian, அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம், அது நீட் நீட்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல கியூப் கியூபாவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொடை மிளகா, அதையும் நீட் நீட்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல கியூப் கியூபாவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நாலு பல் பூண்டு, அதை சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, அதையும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. சோயா சாஸ், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, வெறும் மிளகாத்தூள், டொமேட்டோ சாஸ், மைதா மாவு, சீவி வச்ச கேபேஜ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேபேஜ் எடுத்துக்கோங்க, அப்புறம் மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால தண்ணி நம்ம சேர்க்காமலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருட்டி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பாலா செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க, அதனால ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த பாஸ் எல்லாம் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டாச்சு, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகிட்ட பிறகு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிச்சிருச்சு, இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இதை கொடமளவா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கேபேஜ் பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.